இலங்கைக்குள் தங்களுடைய கால்களை நன்றாக ஊன்றிக் கொள்வதில் அன்றைய நாடான இந்தியாவும் சீனாவுக்கும் இடையில் கடுமையான போட்டிகள் நிலவுகின்றன. இவ்விரு நாடுகளிடமும் அரசாங்கங்கள் கடன்களை வாங்கி குவித்துள்ளமையால் இவ்விரு நாடுகள் முன்வைக்கும் யோசனைகளுக்கு தலையசைக்க வேண்டிய நிர்பந்தமே இலங்கைக்கு ஏற்பட்டுள்ளது. சீனா பெருந்தொகை கடனை கொடுத்திருந்தாலும் அண்டிய நாடான இந்தியா இலங்கை எப்போதெல்லாம் பாதிக்கப்படுகின்றதோ அப்போதெல்லாம் உதவி ஒத்தாசைக்கு நல்கி நிற்கின்றது. எதிர்காலத்திலும் அவ்வாறான உதவிகளை தாம் இந்தியாவிடமிருந்து எதிர்பார்க்க முடியும். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் சர்வதேச நாணய நிதியம் அதாவது IMF ஐ விடவும் இலங்கைக்கு இந்தியாதான் அதிகம் உதவியது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்திய பெருங்கடலில் உள்ள தீவுகள், வளைகுடா நாடுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள நாடுகளை உள்ளடக்கிய விரிவாக்கப்பட்ட சுற்றுப்புறத்தை மேம்படுத்துவதில் மோடி அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த நிலையில்தான் இலங்கையின் நிலையான மற்றும் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் முன்னணி சர்வதேச எரிபொருள் நிறுவனமான சினோபெக்குடன் ஒப்பந்தம் கைச்சாத்திட நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் May 22 திங்கட்கிழமை முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சக்தி மற்றும் வெல்சக்தி அமைச்சின் செயலாளர் MBDUK மாபா பதினராவும் சினேபக் நிறுவனத்தின் எரிபொருள் உற்பத்தி மற்றும் விநியோக திணைக்கள முகாமைத்துவ பணிப்பாளர் சென்செனமிக் ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். இலங்கையில் நிலவும் அந்நிய செலாவணி நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் வகையில் நுகர்வோர் சிரமங்களை எதிர்நோக்காத வகையில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கான மின்சக்தி மற்றும் வெல்சக்தி அமைச்சு இந்த முக்கிய நடவடிக்கையை எடுத்துள்ளது. இலங்கையின் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா இந்தியன் ஒயில் கம்பெனி ஆகவே கடந்த காலத்தில் எரிபொருள் ஏற்றுமதிக்கு போதுமான அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ள முடியாமல் பெரும் சவாலை எதிர்கொண்டிருந்தன. இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு அமைச்சு பல்வேறு உத்திகள் குறித்து ஆராய்ந்ததுடன் எரிபொருள் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள புகழ்பெற்ற பெட்ரோலிய நிறுவனங்களிடமிருந்து இலங்கைக்கு எரிபொருள் பெற்றுக்கொள்வது குறித்தும் ஆராய்ந்தது. நாட்டில் செயற்படும் விநியோக விற்பனை முகவர் வலையமைப்புகள் மூலம் பெட்ரோலிய உற்பத்திகளை இறக்குமதி செய்தல், களஞ்சியப்படுத்துதல் மற்றும் விநியோகித்தல் மற்றும் விற்பனை செய்வது இதன் நோக்கமாக இருந்தது. அதற்கமையே இந்த முன்மொழிவுகளை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இங்கு சந்தையில் நுழையும் புதிய சில்லறை விநியோக முக்கிய நிபந்தனைகளில் உள்நாட்டு வங்கிகளில் தங்கியிருக்காமல் அந்நிய செலாவணி தேவைகளை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளும் திறன் இருக்க வேண்டும் என்பது பிரதானமாகும். அதன்படி இந்த நிறுவனங்கள் குறைந்தபட்சம் செயற்பட தொடங்கிய ஆரம்ப ஓராண்டு காலத்தில் வெளிநாட்டு மூலங்கள் மூலம் எரிபொருளை கொள்வனை செய்ததற்கு தங்கள் சொந்த நிதியை பயன்படுத்த வேண்டும். இதற்கான அவர்களின் ஒப்புதலை பெற்ற பிறகு பட்டியல்படுத்தப்பட்டுள்ள நிறுவனங்கள் தங்கள் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க அழைக்கப்பட்டன. அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட விசேட குழு மற்றும் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு ஆகியவை குறித்து முன்மொழிவுகளை ஆய்வு செய்து பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்பட்டு சீனாவின் சினோபெக், ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம், அமெரிக்காவின் சால் ஆகிய நிறுவனங்கள் ஒப்பந்தங்களை வழங்க பரிந்துரைத்தன. சினோபெக் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு 45 நாட்களுக்குள் இலங்கையில் செயல்பட தொடங்கும். இதன் செயல்முறையானது மிகவும் நிலையான மற்றும் நம்பகமான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதோடு நாட்டின் வலுசக்தி துறையை மேம்படுத்துவதற்கும் பங்களிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏககால சீனா யுனானன் மாகாணத்தின் ஆளுநர் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். கொழும்பில் உள்ளிட்ட பல பிரதேசங்களுக்கு விஜயம் செய்திருந்தாலும் கிழக்குக்கான அவரது விஜயத்தை இந்தியா கூர்த்து கவனித்துக் கொண்டிருந்தது. சீனா தனது யுனான் மாகாணத்தின் ஒரு சகோதர மாகாணமாக கிழக்கு மாகாணத்தை தத்தெடுத்து அங்கு தனக்குரிய சில நகர்வுகளை அபிவிருத்தி என்ற பெயரில் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த விடயம் யாவரும் அறிந்தது. அதன் பின்னணியிலேயே கிழக்கு மாகாண ஆளுநர் மாற்றப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகின்றது. அதாவது கிழக்கு மாகாண ஆளுநர் மாற்றத்தில் இந்தியாவின் அழுத்தம் கடுமையாக இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்தியாவுக்கு நன்கு விசுவாசமானவர் செந்தில் தொண்டமான். அதனால்தான் அவர் நியமிக்கப்பட்டார் என்ற கருத்தாளர்களும் உள்ளன. எனினும் அதற்கான பதில் எந்த தரப்பிலிருந்தும் கசியவில்லை. இந்தியாவை பொறுத்தவரை இலங்கைக்கு கொழும்பில் உயர்ஸ்தானிகர் ஆலயமும் வடக்கில் கொன்ஸ்டன் பிரிவும் கண்டியில் பிரதி உயர்ஸ்தானிகர் காரியாலயமும் உள்ளது. செந்தில் தொண்டமானை கிழக்குக்கு ஆளுநராக நியமித்ததையானது அங்கு இந்தியாவின் உயர்ஸ்தானிகர் காரியாலயம் ஒன்று நிறுவப்பட்டமைக்கு சமனாக நகுது என்று கூறப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தின் ஆளுநராக இருந்த அனுராதா ஜகம்பத் நீக்கப்பட்ட நகர்வு
ஆகியவற்றுக்கு பின்னால் இந்தோ சீனா போட்டி இருந்தமைக்கு தற்போது துல்லியமாக பகிரங்கமாகியுள்ளது. அதனால்தான் அவரை நீக்கிவிட்டு கிழக்கு மாகாணத்தின் புதிய ஆளுநராக செந்தில் தொண்டமான் நியமிக்கப்பட்டுள்ளார். சீனா தனது நியான் மாகாணத்தின் ஒரு சகோதர மாகாணமாக கிழக்கு மாகாணத்தை தத்தெடுத்து அங்கு தனக்குரிய சில நகர்வுகளை அபிவிருத்தி என்ற பெயரில் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த விடயம் யாவரும் அறிந்ததே. சீனாவின் இந்த நகர்வு கிழக்கு மாகாணத்தின் ஆளுநராக இருந்த அனுரதா ஜஹமத் பலமான ஆதரவையும் அதற்குரிய நகர்வுகளையும் செய்த போதுதான் இந்தியாவின் அஸ்திரம் பாய்ந்திருக்கிறது. இந்த அஸ்திரம் இறுதியில் அனுராதா ஜஹமத்தின் ஆளுநர் பதவியை கடாசியுள்ளது. ஈழத்தமிழர்களின் தாயகம் ஒரு அங்கமாக இருக்கும் கிழக்கு மாகாணத்தை சீனான் யுனான் மாகாணத்துடன் இணைக்கும் இந்த தந்திரோபாயத்தின் அடிப்படையிலும் இதன் ஓர் அங்கமாகவும் யுனானின் ஆளுநர் வாங் ஜூ வே கடந்த வாரம் இலங்கை வந்திருக்கின்றார். அவ்வாறான சென்றவர் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜஹம்பத்துடன் முக்கியமான சந்திப்புகளின் நேரம் குறித்த நிலையில்தான் அவர் ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். யுனான் மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாண சகோதர இணைப்பு குறித்த எதிர்ப்பு டெல்லி ஊடாக கொழும்புக்கு வந்த பின்னர் இந்த சகோதர மாகாண இணைப்பு என்ற அடிப்படையில் இந்த அபிவிருத்தி திட்டங்களையும் கிழக்கில் முன்னெடுக்க வேண்டாம் என கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவால் ஆளுநர் அனுராதா ஜஹம்பத்துக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறு அறிவுறுத்தல் வந்த சில நாட்களுக்கு பின்னர் குறிப்பாக யுனான் ஆளுநரின் இலங்கை பயணத்துடன் அனுராதா ஜஹம்பத் பதவியிலிருந்து தூக்கப்பட்டுள்ளார். இதனால்தான் கடந்த வாரம் அவருக்கு சீனா ஆளுநருக்கும் இடையிலான உயர்மட்ட சந்திப்பு மீளெடுக்கப்பட்டிருந்தது. எனினும் திட்டமிட்டபடி தனது குழு மற்றும் ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதுவர் சகிதம் திருகோணமலை சென்ற யுனான் ஆளுநர் திருகோணமலை துறைமுகத்தையும் சீனன்குடா பகுதியையும் பார்வையிட்டு இருக்கின்றார். ஆனால் இந்த நிகழ்வுக்கு புதிய ஆளுநரான செந்தில் தொண்டமான் பிரசன்னப்படவில்லை. சீனாவை பொறுத்தவரை தனக்கு சீனன்குடாவுக்கு இருக்கும் வரலாற்று தொடர்பை அடிப்படையில் சில திட்டங்களை திருகோணமலை செய்ய அவல்படுகின்றது. இந்த வியூகத்திற்கேற்ற வகையில் யுனான் மாகாணத்தை கிழக்கு மாகாணத்துடன் ஒரு சகோதர மாகாணமாக இணைக்கும் தந்திரத்தை அது நகர்த்தப்பட்டு திட்டமிட்டப்பட்டிருந்தது. சீன வரலாற்றில் இன்று வரை மகா அட்மிரல் என்று வர்ணிக்கப்படும் பெருங்கடல் தளபதியாக ஜென்கோ இருக்கிறார். இந்த ஜென்கோ 15 நூற்றாண்டின் யுனான் மாகாணத்தில் பிறந்தவர். அவரது கடற்படை பெரும் கடற்படையாக வியாபித்த காலத்தில் சீனா கடற்கடங்கள் அடிக்கடி திருமூலையில் நங்கூரமிடப்பட்டிருந்தன. இதனால்தான் இன்று வரை சீனன்குடா என்ற பெயரை பெற்றிருக்கிறது. சீன கடற்படை தளபதி ஜென்கோவின் தலைமையில் சீனா 14 நூற்றாண்டில் 3500 கடற்கடங்களை உலகின் மிகப்பெரிய கடற்படையை வைத்திருந்தது. அவற்றில் சில ஐரோப்பாவில் கட்டப்பட்ட கப்பல்களை விட 5 பெரிதாக இருந்ததாக மேற்குலக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஐரோப்பியர் உலகை சுற்றி பல நாடுகளை கண்டுபிடிப்பதற்கு பல தசாப்தங்களுக்கு முன்னரே சீனா உலகை சுற்றி வருவதற்கு தயாராக இருந்திருக்கின்றது. ஆயினும் சீன கடல் வணிகர்கள் உலகை சுற்றி பெரும் செல்வத்தை திரட்டி கொண்டு வந்ததால் உள்ளூர் தமது அதிகார மையத்தை வேட்டு வைத்து விடுவார்கள் என மின் வம்சம் அஞ்சியதால் அவர்களின் அரசு இந்த கடற்படை வேலையை அளித்ததாக கூறப்படுகின்றது. சீனாவில் இருந்த பாரிய கப்பல்களை மின் வம்ச ஆட்சியாளர்கள் அளித்ததால் சீனர்களுக்கு கடற்படை பின்னர் இழக்கப்பட்டிருந்தது. ஆனால் பின்னர் மீண்டும் உலக அரங்கில் சீனா தனது பழைய கடல் வேலையை எடுக்க தலைப்படுவதால் ஒரு காலத்தில் அட்மிரல் ஜென்கோ கடற்கலைகளை தயாரிக்க வைத்திருந்த இலங்கையின் சீனகுடா மீது அதற்கு கண்வர இதனை இந்தியாவும் கண்ணுற்று பார்க்க கிழக்கு ஆளுநர் அனுராதா ஜஹம்பத் நீக்கப்பட்ட இந்தியா தனது இரண்டாவது தாயகம் அல்லது வீடு என அடிக்கடி கூறும். ஆக மொத்தத்தில் செந்தில் தொண்டமானின் இந்த ஆளுநர் தெரிவு இந்தியாவை பெரியண்ணரின் ஊடாக ரணிலால் மேற்கொள்ளப்பட்ட நகர்வாகவே கூறப்படுகின்றது. செந்தில் தொண்டமானி ஆளுநராக கிழக்கு மாகாணத்துக்கு நியமிக்க இந்தியா பின்னணியில் இருந்ததாக கூறப்பட்ட போதிலும் தனது நியமனத்துக்கு பின்னர் சீனா யுனானின் ஆளுநர் வாங் ஜூ வே முதலில் வரவேற்றமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் கனவை இந்தியா தகர்த்துக் கொண்டிருந்தாலும் விடாப்பிடியாக பல்வேறு திட்டங்களை சீனா முன்னெடுக்கின்றமையை கவனத்தில் கொள்வது அவசியமாகும்.